வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். நிகழ்ச்சி முடிஞ்சு பேசுகிறோம், தாராளமாக பேசலாம். நேரம் வந்து ஜாதகம் பார்க்குறோம். வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆட்சிக்கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. நேராக சாமியை கும்பிட்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியலன்னா கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாத்த வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கட்டுக்கலாம் பாருங்கள். ஓகே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். அது மாதிரி பணம் வர்றது தங்குறதுக்கான எந்திரங்கள் வாங்கிக்கலாம், கடன் தொழில் திரு எந்திரம் வாங்கிக்கலாம், வசிய மூலிகை வசிய எந்திரம்லாம் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் பாருங்கள். இன்றைய தலைப்பு அவர் அற்புதமாக தேவை கொடுத்துருக்கோம், குரு வக்ர நிவர்த்தி அதிர்ஷ்டம் யாருக்கு, ஐந்து ராசிக்கு அடிக்குது யோகம், ஐந்து ராசிக்கு அடிக்குது யோகம் பார்க்க போகிறோம். அந்த ராசிக்காரர் யார் நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. உண்மையிலே பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், செல்வ வளம் கொடுக்கக்கூடியவர், அறிவாற்றல் கொடுக்கக்கூடியவர், ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர். அந்த குரு இருக்கிறத விட பார்க்குற வாரம் சிறப்பாக இருப்பாங்க. குரு பார்த்தாலே சிறப்பு தான், நல்ல மாற்றங்கள் வரும். குரு பார்க்க கொடி நன்மை. வியாழன் அற்புதமான கிரகம், எல்லா கிரகத்திலையும் பார்த்திங்கன்னா அந்த வியாழன் வரும்போது ஒரு நல்ல ராசியில் மாற்றங்கள் வரும், அது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நவம்பர் 24ஆம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தியாக மீனத்தில் வந்து இருக்கும், சொந்த ராசியான மீனத்திலிருந்து வக்ர நிவர்த்தியாகி மாறி இயல்பான நிலைக்கு வரார். வக்ரமானது நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நவம்பர் 24. அவர் தேவகுரு, பிரகஸ்பதி, நன்மையே செய்யக்கூடியவர். அவர் இருக்க இடத்துலையும் பார்க்குற பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குமாங்க. அப்போ மீனத்தில் இருக்கார், மேஷத்துக்கு ரொம்ப டாப்பாக இருக்குங்கிறாங்க. தொழில் மாற்றம், தொழில் முன்னேற்றம், தடைகள் விலகும், பதவி உயர்வு கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். யாருக்கு, மேஷ ராசிக்காரர்களுக்கு தைரியமாக இருங்க, ராகு இருக்குன்னு பயந்துக்கிறக்க வேணாம். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கும் திடீர் யோகம் வரலாம், ரிஷபராசி என்பவர்களுக்கு திடீர் யோகம் வரலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். இதுவரை திரும்ப நடக்காமல் இருந்தால் திரும்ப நடக்கலாம் பாருங்கள். எதிரி முதலீடு போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும், வியாபார லாபம் கிடைக்கும், லாபம் கூடும், தொழில் வளர்ச்சி கூடும், சுகாரி முயற்சிகள் கைகூடும், வேலைவாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும், புது வேலைகள் தாராளமாக கிடைக்கும், புதிய தொழில் அமையலாம். அடுத்து விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும், திரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், காதல் கல்யாணத்தில் முடியும், காதல் கல்யாணத்தில் முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சார் மீனம் குரு உட்கார்ந்துருக்காரே, கெடுதல் பண்ண மாட்டார் கண்டிப்பாக. வியாழன் சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி அவர் குரு, கண்டிப்பாக அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார், வாய்ப்புகளை கொடுப்பார், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். திருமணம் நடக்காமல் திருமணக்கு வாய்ப்பு இருக்குது. சுகாரி முயற்சிகள் கைகூடும் பார்த்துக்குங்க. மீனத்துக்கு நல்லாயிருக்கும், இருக்காருன்னு பயப்பட வேணாம். மொத்தத்தில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அடிக்குதியோன்னு சொல்லலாம். மேஷம், ரிஷபம், கன்னியாராசி, விருச்சிகராசி, மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. யானையை பார்க்கும்போது வாழைப்பழம் கொடுத்துருங்க, இல்லை ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க. வாழைப்பழம் கிடைக்கலாம், ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க. அது மாதிரி திருஷ்ணாமூர்த்தி கும்பிட்டு வரலாம், வடக்க பார்த்த குரு நவக்கிரத்தை கும்பிட்டு வரலாம். மறுபடியும் சொல்கிறேன், குரு பகவானுக்கு திருஷ்ணாமூர்த்திக்கு கொண்டக்கல்லை மாலை போடக்கூடாது. கொண்டக்கல்லை அப்படியே கொண்டே ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும், ஊற வச்சு போட்டால் ஊசல் வடை வந்துடும், பகவான் மேலே ஊசல் வடை போடக்கூடாது. எத்தனை சார் எண்ணிக்கை போடுறது, பச்சைக்கடலையாக ஃப்ரெஷ்ஷாக 3 போடலாம், 12 போடலாம், 21 போடலாம், 30 போடலாம், கூட்டலாம், 3 வரணுமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பாருங்கள். தாராளமாக செய்யலாம். டவுட் இருந்தால் இந்த செல் நம்பர் கூட கேட்டுங்க, 94431 65 504 பேசலாம். அதான் வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் பார்த்துக்கிட்டுங்க. இன்னொரு நம்பருக்கு பாருங்கள், 95 247 51 504 பேசலாம். மேலே உங்களை சந்திக்கிற ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மாலை முரசு ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.